திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்ந்த காதலர்கள் மது போதையில் தங்கையின் நண்பரை ஸ்க்ரூ டிரைவரால் குத்திவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பார்க்கலாம் விரிவாக இந்த செய்தி தொகுப்பில். தொடர் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியோடு. திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தைச் சேர்ந்த பிரவீன் என்ற இளைஞர் தாம்பரத்தை அடுத்த கடப்பேரி மௌலானா நகரில் வாடகைக்கு வீடெடுத்து வசித்து வந்தார். அவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக அறிமுகமான லாவண்யா என்ற கல்லூரி மாணவியுடன் நட்பு ஏற்பட அது காதலாக மாறி இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இவர்களின் காதலுக்கு லாவண்யாவின் தாயார் எதிர்ப்பு தெரிவித்ததால் வீட்டை விட்டு வெளியேறிய லாவண்யா காதலன் பிரவீன் வீட்டில் தங்கினார். இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி லாவண்யாவின் பிறந்த நாளை ஒட்டி நண்பர்களுடன் மது விருந்து கொண்டாடியுள்ளனர். விருந்து முடிந்த பிறகு போதையில் இருந்த லாவண்யாவிற்கு திடீரென தனது தாயாரின் ஞாபகம் வந்து தனது தங்கை தீபாவிடம் தொலைபேசியில் அழுது புலம்பி உள்ளார். ஆனால் அம்மாவிடம் பேசுவதற்கு அனுமதிக்க முடியாது என்று தீபா கூறியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த தீபா நள்ளிரவு என்றும் பாராமல் தனது ஆண் நண்பரான அரவிந்தை அழைத்துக் கொண்டு லாவண்யா தங்கியிருந்த இடத்திற்கு வந்தபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது பிரவீனுக்கும் அரவிந்திற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த பிரவீன் அருகில் இருந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து அரவிந்தனின் வயிற்றில் குத்தியதால் அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். இதையடுத்து பிரவீன், லாவண்யா, பிரவீனின் தம்பி ஆகிய மூவரும் தப்பிச் சென்றனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்த அரவிந்தனை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பின்னர் அங்கிருந்து தீவிர சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தில் பிரவீன் தம்பியான சிறுவனை தாம்பரம் பேருந்து நிலையத்தில் போலீசார் கைது செய்தனர். தலைமறைவான பிரவீன் மற்றும் லாவண்யாவை தீவிரமாக தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.